இப்போ வந்து ஓட்டாரூன்லேருந்து ஃபேரி ஏறி அக்ராஸ் த ரிவர் அந்த பக்கத்து போகணும் வாட்போ டெம்பிளுக்கு. 5 baht தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் கோ. இந்த வாட்டர் அருண்லேருந்து வாட் போக வர்றதுக்கு வந்து போட் ஏறி உக்காந்தது தான், 5 நிமிஷம் கூட இல்லை வந்து இறங்கியாச்சு. ஸோ வந்ததுலேருந்து நல்ல ஒரு ஒத்தென்டிக் தாய் ஃபுட் ஒன்றும் சாப்பிடல. ஸோ ஒரு தாய் சாப்பாடு கடைக்கு வந்திருக்கேன், நல்லா வந்து ஒரு ஒத்தென்டிக் தாய் ஃபுட் சாப்பிடணுன்னு. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பாடு வந்துட்டுருக்கு. வந்தோடனே நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் எப்படி இருக்குன்னு தைலண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசர்ட் இது. ஸோ மொதல் அதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கு இந்த மேங்கோ இந்த ஸ்டிக்கி ரைஸ். மலேசியாவில் வந்து கூழ் எடுத்துக்கணும், இதை கொம்பைன் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. என் மேலே வந்து கோகனட் க்ரீமும் வந்து ஊற்றுன போது, ஸோ அந்த கோகனட் க்ரீமோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு, இனிப்பாக இருக்குது, வெரி நைஸ். இது வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ தைலண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தோம்யாம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரான் தோம்யாம் ஆர்டர் பண்ணேன், தோம்யாம் கூம். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். மீடியம் ஸ்பைசி தான் சொன்னேன். ஸோ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் போட்டிருக்காங்க. நான் வந்து ப்ரான் தோம்யாம் கேட்டேன். ஸோ ப்ரான்ஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் மஷ்ரூம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் வெஜ்ஜிலாம் போட்டிருக்காங்க. ஸோ தோம்யாம் ட்ரை பண்ணலாம். தைலண்ட் வந்துட்டு தோம்யாம் சாப்பிடாட்டி எப்படி ஸ்பைஸியாக வேணுமா இல்லை மீடியம் ஸ்பைஸியாக வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ மீடியம் தான் சொன்னேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்பியும் வந்து ஸ்லைட்டாக ஸ்பைஸியாக தான் இருக்குது, ஏன்னா ரைஸோடு சாப்பிடும் போது ஜஸ்ட் நைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான்ஸை வந்து டிவைன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது பாருங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இங்கே தைலண்டில் வந்து பெரும்பாலும் எல்லா கடையிலையும் வந்து ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக டிவைன் பண்ணி ரொம்ப அழகாக வந்து க்ளீன் பண்ணி சமைக்கிறாங்க. அண்ட் ஸ்டமக் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஹைஜீனிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சாப்பாடு எல்லாமே. ரொம்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ வாட்போ டெம்பிளுக்கு வர்றதுக்கு வந்து 200 தாய் பாட் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீ. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி வந்து யோகா இருக்கோ அந்த மாதிரி வந்து யோகா ஆசனாலாம் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. இங்கே உள்ள கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கூறு கூறாக இருக்குது மேலே. கலர்ஃபுல்லாக இருக்குது இது, ப்ளூ கலர் அப்புறம் க்ரீன் கலர் வித் சம் ஆரேஞ்ச். இது பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச். இத்தனை புட்டா ஸ்டாச்சுஸ் இருக்குது. இங்கெல்லாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த கோபுரத்தை பார்த்து அழகாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்து எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய புத்தரோட சிலைங்க இங்கே வச்சுருக்காங்க. ஒரு கையில் ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்புறம் ரெண்டு கையில் ஆசீர்வாதம் பண்ணுறது.
புத்தர் முன்னுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து தியானம் கூட பண்ணலாம். அப்படியே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் இவ்வளோ அழகாக இந்த டீட்டெயிலிங்லாம் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ அழகாக இருக்குது. உலகத்திலே ஆக பெரிய படுத்திருக்கிற புடா, ரிக்ளைனிங் புடானா வந்து அது இவர் தான், இங்கே தான். ஸோ பேங்காக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து மிஸ் பண்ணிடாதுங்க, இந்த கோவிலை வந்து பார்த்துருக்கோங்க. காயின்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முத பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒரு 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 இதில் நீங்கள் காயின்ஸ் போடணுன்னா 20 baht கொடுத்து ஒரு போல் நிறையா காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு போலில் அழகாக வந்து நீங்கள் காயின்ஸ் போட்டுக்கிட்டே நீங்கள் போகலாம். மொதல் டிக்கெட் வாங்கலை இல்லையா, ஸோ இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்க்கோட் இருக்கும், பார்க்கோடை வந்து இங்கே அப்படி ஸ்கேன் பண்ணோன்னா ஒரு வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் தான் நம்மளோட வீடியோ இன்னைக்கு. இன்னைக்கு 2 temples பார்த்தாச்சு. கூடி சீக்கிரம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.